Hello students, 12th standard biology chapter 5 molecular genetics, right? For last class la nama eukaryote la epdi transcription nadakkudhu appdin paathom indha class la nama paaka poradhu enna na eukaryotes la epdi transcription nadakkudhu appdin paakalam. So last class la paathadhu prokaryote, right? Po enna na prokaryote la eukaryote la enna vyathasam appdin paathina eukaryote ungalukku theriyum nucleus bounded illaya. The chromosomes are bounded by nucleus, but in prokaryote there is no differentiation between cytosol and nucleus. Yeah, cytoplasm ku nucleus ku endha vyathasam kedaiyadhu. Prokaryote la circular DNA direct ah cytoplasm la irukum, right? Anga vandu romba simple ave irundhathu. Last time paathadhu romba simple enna nu paathina RNA polymerase onnu dhaan irundhuchu, adhuve initiation panniche, adhuve elongation panniche, adhuve termination panniche. அதுகூட தேவைப்பட்ட ஒரு ஃபேக்டர் தான் ரோ ஃபேக்டர், டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு, இனிஷியேஷன் பண்ணுறதுக்கு சிக்மா ஃபேக்டர், இதுதான் தேவைப்பட்டது. இதுதான் நம்ம பார்த்தோம் பாக்டீரியாவில் எப்படின்னு பார்த்தோம். இப்போ யூகாரியோட்டில் அப்படி கிடையாது. ஏன்னா யூகாரியோட்டில் நம்மளாம் வந்து எப்படிப்பட்ட நியூக்ளியேட்டட் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சிங்கிள் ஜீன் மோனோசிஸ்டோனிக் ஃபங்க்ஷன். ஏன்னா இந்த ஒவ்வொரு ஜீனும் மோனோசிஸ்டோனிக் ஃபங்க்ஷன். ஏன்னா ஒவ்வொரு ஜீனும் மோனோசிஸ்டோனிக் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீன் ஒரு என்சைம் தான் கொடுக்கும், அதுதான் மோனோசிஸ்டோனிக் இல்லையா. ஸோ அங்கே அப்படி கிடையாது. ப்ரோகாரியோட்டில் ஒரு ஜீன் நிறைய என்சைம்ஸை கொடுக்கும், நிறைய ப்ரோட்டீன்ஸை கொடுக்கும், அதை வந்து பாலிசிஸ்டோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரைசஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம அப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படின்னு டயரம் நம்ம புரியுமா, அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ஈக்யூரேட் பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நிறையா இருக்குது இந்த வேலையை செய்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ்லேயே மட்டும் மூணு ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருக்குது. நியூக்ளியஸ்க்குள்ளே மட்டும் மூணு ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருக்குது. மற்ற ஆர்கனல்ஸ்லேயும் நிறைய ஆர்என்ஏ, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ் பாலிமரேஸ் ஆர் தேர். ஸோ மெனி ஆர்என்ஏ பாலிமரேசஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் யூகேரியோட். ப்ரோகேரியோட்ல ஒன்றே ஒன்று தான், சரியா? அது வித்தியாசம் வரும் பாருங்கள். ரைட், இப்போ இந்த மாதிரி இந்த ஆர்என்ஏ பாலிமரிஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சமான வேலைகளை பிரித்தாளுது, பிரிச்சுக்குது, வேலைகளை பிரிச்சுக்குது. எப்படி பிரிச்சுக்குது அப்படின்னு பாருங்களேன். இப்போ மூணு ஆர்என்ஏ பாலிமரிஸ் எங்கே இருக்குது, நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மூணு ஆர்என்ஏ பாலிமரிஸ் என்ன பண்ணுது, ஆர்என்ஏ பாலிமரிஸ் ஒன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆர் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணுது. உதாரணத்துக்கு 28 இயர்ஸ், 18 இயர்ஸ் அண்டு 5.8 எஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரைபோசோமல் ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒன் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதே மாதிரி ஆர்என்ஏ பாலிமரேஸ் டூ என்சைம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்என்ஏ உற்பத்தி பண்ணுறதுக்கு. இந்த பாருங்கள், ஃபைவ் எஸ்என் ஆர்என்ஏ அண்ட் எஸ்என் ஆர்என்ஏ, இந்த ஆர்என்ஏலாம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஆர்என்ஏ பாலிமரேஸ் டூ தேவைப்படுது. அண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ் த்ரீ எதுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஆர்என்ஏ அப்படிங்கிறதுக்கான ப்ரிகர்சர் மாதிரி, அந்த மாதிரியிலேருந்து தான் எம்ஆர்என்ஏ வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஆர்என்ஏக்கான மாதிரியை உற்பத்தி பண்ணுறதுக்கு யார் தேவைப்படுறாரு அப்படின்னா, ஆர்என்ஏ பாலிமரேஸ் த்ரீ. அது எங்கேருந்து வருது, ஹெட்ரோஜனஸ் நியூக்ளியர் சைட்லேருந்து வருது. நியூக்ளியஸ்லாம் ஹெட்ரோஜனஸ் அதுதான் சொன்னாங்க, ஹெச்என்ஆர்என்ஏ. அந்த ஹெச்என்ஆர்என்ஏலேருந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஆர்என்ஏவுடைய ப்ரிகர்சர் வருது, சரிங்களா? ஸோ இதெல்லாமே எங்கேருந்து எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை யூகேரியோட்ஸில் நடத்துறதுக்கு இந்த ஆர்என்ஏலாம் தேவைப்படுது. இதெல்லாம் இருக்கும்போது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் ஸ்மூத்தாக நடக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ரைட், ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், யூகேரியோட்ஸ் அப்படிங்கிறது மோனோசிஸ்டோனிக். மோனோசிஸ்டோனிக்னா என்ன, ஒரு ஜீன் ஒரு என்சைம் இல்லை ஒரு ப்ரோட்டீன் தான் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மோனோசிஸ்டோனிக். அது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம பார்க்க போகிறோம், எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தே ஹாவ் இன்டரப்டட் கோடிங் சீக்வன்ஸ். இந்த ஈக்வரெட்டில் எப்படி இருக்குன்னா, இன்டரப்டட் கோடிங் சீக்வன்ஸ். இன்டரப்டட் கோடிங் சீக்வன்ஸ்னால் என்னது, இது ஒரு கோடிங் சீக்வன்ஸ், அதாவது டிஎன்ஏன்னு வச்சுக்கிங்கன்னா இந்த பகுதி ஒரு கோடிங் சீக்வன்ஸ், இது இந்த பகுதி வந்து சும்மா, அப்புறம் இது கோடிங் சீக்வன்ஸ், இது சும்மா, அதான் பாருங்கள். இது ஒரு கோடிங் சீக்வன்ஸு, இது வந்து கோடிங் சீக்வன்ஸ் கிடையாது, இது எல்லோ கலரில் கொடுத்ததுலாம் கோடிங் சீக்வன்ஸ். அந்த மாதிரி ஈக்வரெட்டில் ப்ரோகாரியோட்ல பார்த்தோம்ல லைனாக, அப்படி தொடர்ந்து எம்ஆர்என்ஏ லைனாக வந்துச்சு பாருங்கள், அந்த மாதிரி இல்லை, இங்கே விட்டு விட்டு வருது, சரியா? இந்த மாதிரி நேச்சர் கொண்டது தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூகாரியோட்டோடைய ஜீன்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் வந்து ஹாவ் இன்டரப்டட் கோடிங் சீக்வன்ஸ், தே ஆர் எக்ஸான்ஸ். இதுக்கு பேர் என்ன சொல்கிறான், எல்லோ கலரில் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் பாரு, அது பேர் என்ன,
எக்ஸான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ யூகேரியோட்னாலே எப்படி இருக்கும், நிறைய எக்ஸான்ஸ் இருக்கும். எக்ஸான்னா என்னது, எக்ஸ்போஸ்டு சீக்வன்ஸ். இதில் மட்டும்தான் எக்ஸ்போஸ்டு சீக்வன்ஸ் இருக்கும், அதாவது அந்த ப்ரோட்டீனுக்கு தேவையான மெட்டீரியல் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், பிங்க் கலரில் கொடுத்துக்கிறதுல இருக்காது. அதான் அதனால தான் எக்ஸான்ஸ் சொல்கிறோம். அப்போ நடுவில் பிங்க் கலரில் இருக்கிறது என்ன, இன்ட்ரான். நடுவில் இருக்கிறது என்னது, இன்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, ரைட். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ப்ளைசிங் த இன்ட்ரான்ஸ் ஆர் ரிமூவ்டு. ஸோ அப்போது ஒரு ஒன்ஸ் எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது, எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும்போது இது வந்து எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு அப்படியே காப்பி அடிச்சுட்டு வருது. நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியுது இங்கே எக்ஸான் அப்படின்னு சொல்கிறோம், கோடிங் சீக்வன்ஸ் இருக்குது, இன்டரப்டடாக இருக்குது, நடுவு நடுவு தான் கோடிங் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இருக்கிறது டிஎன்ஏல இருக்கிறது எல்லாமே காப்பி அடிச்சுட்டு வருது, நடுவு நடுவு தான் நமக்கு கோடிங் சீக்வன்ஸ் இருக்குது, அதாவது எக்ஸான் இருக்குது. அதுக்கு இடைப்பட்ட இடத்துல என்ன இருக்குன்னா இன்ட்ரான் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து நான் கோடிங் சீக்வன்ஸ். இன்ட்ரான் அப்படிங்கிறது நான் கோடிங் சீக்வன்ஸ். நான் கோடிங் சீக்வன்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இந்த ப்ரோட்டீனுக்கான விஷயங்கள் இங்கே இருக்காது. தெர் இஸ் நோ திங்ஸ் ஆர் தெர் இஸ் நோ மெசேஜஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் இன் இன்ட்ரான். இன்ட்ரானில் எதுவுமே இருக்காது, சும்மா அது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா, ரைட். இப்போ இந்த இன்ட்ரான்லாம் எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மெக்கானிசம் மூலிமா இந்த இன்ட்ரான்லாம் ரிமூவ் ஆகுது. இதை பாருங்கள், இன்ட்ரான் ரிமூவ் ஆகி ரவுண்ட் ரவுண்டாக வருது பாரு. அப்போது ஒன்ஸ் எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும்போது, ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும்போது டிஎன்ஏ ஃபுல்லாக காப்பி அடித்து நமக்கு கொடுத்துருவோம். அதில் எக்ஸானும் இருக்கும், இன்ட்ரானும் இருக்கும். அந்த எக்ஸான் மட்டும்தான் நமக்கு தேவை, இன்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். இன்ட்ரான் எப்படி ரிமூவ் ஆகுது, ஸ்ப்ளைசிங் வெட்டி எடுக்கிறது, ஸ்ப்ளைசிங் பேர். ஸோ ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா இன்ட்ரான் விலகி செல்லுது. ஸோ இன்ட்ரான் விலகி சென்றவுடனே எக்ஸான் மட்டும் வருது. சரியா, இப்படி எக்ஸான் மட்டும் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது நமக்கு, எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் யூகேரியோட்ஸில் எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரெண்டு வேலைகள் நடக்கணும், ஒன்று கேப்பிங், ஒன்று டெய்லிங். கேப்பிங்னா முகப்பு, எம்ஆர்என்ஏவுடைய முகப்பு உருவாகிறதுக்கு பேர் தான் கேப்பிங். சரியா, அடுத்தது என்னது, டெய்லிங். டெய்லிங்னா அந்த எம்ஆர்என்ஏவுடைய கடைசி பகுதி, வால் பகுதி ஃபார்ம் ஆகுது தான், வால் பகுதி ஃபார்ம் ஆகுது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் வாஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் யூகேரியோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூகேரியோட்டில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹெச்என்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம், ஹைட்ரோஜினஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் அந்த கேப்பிங்கையும் அடுத்தது டெய்லிங்கையும் மானிட்டர் பண்ணுறது இதுதான். ஸோ ஒன்ஸ் எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகி முனைப்பகுதி ஃபார்ம் ஆகி வால் பகுதி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த தட் இஸ் வாட் எம்ஆர்என்ஏ. அதை தான் நம்ம அந்த முழுமையடைந்த கேப்பிங்கும் டெய்லிங்கும் முழுமையடைந்தது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எம்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா, ரைட். அடுத்தது கேப்பிங்னா என்ன, கேப்பிங் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பாருங்கள். கேப்பிங் அப்படிங்கிறது இப்படி ப்ரொடியூஸ் ஆன பிறகு இந்த முனைப்பகுதி ஃபைவ் டேஷ் எண்டு, இந்த ஃபைவ் டேஷ் எண்டில் மித்தைலேட்டட் அதாவது அன்யூஷுவல் பாலிபெப்டிட் செயின் மீத்தெல் கோனசன் ட்ரைபாஸ்பேட் MG3P அப்படின்னு போட்டிருக்காங்க பாரு இல்லையா. இந்த மீத்தெயில் கோனசன் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிறது இந்த ஒரு எம்ஆர்என்னுடைய ஃபைவ் டேஷ் எண்டில் வந்து சேர்ந்ததுன்னா அதுக்கு பேர் தான் கேப்பிங் அப்படின்னு பேர். ஸோ ஒன் செகண்ட் சொல்கிறேன், மீத்தெயில் கோனசன் ட்ரைபாஸ்பேட் இது எங்கே வருது, இந்த எம்ஆர்என்னுடைய முனைப்பகுதியில் வந்து சேருது. சேர்ந்த பிறகு அந்த ப்ராசஸ் பேர் என்னது, கேப்பிங். இப்போ வால் பகுதி, ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக காப்பி அடிச்சிச்சு, டெர்மினேஷன் ரீஜன் வந்து போச்சு இல்லையா, ப்ரொமோட்டார் அப்படின்ற சைட்டு, அடுத்து டெர்மினேஷன் சைட்டு. டெர்மினேஷனை முடிக்க போகுது, முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச உடனே இந்த துண்டாய் வந்துடுச்சு, எம்ஆர்என்ஏ துண்டாய் வந்துடுச்சு. இப்படி எம்ஆர்என்ஏ துண்டாய் வந்த பிறகு அது கூட கடைசியாக என்ன செய்யறது அப்படின்னா, பாலி அடினைலேஷன் நடக்குது. பாலி அடினைலேஷன், பாலி அடினைலேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 200லேருந்து 100 பாருங்கள், 200லேருந்து 300 அடினைலேட் ரெசிடியூஸ், 200லேருந்து 3 இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 200லேருந்து 300 அடினைலேட் ரெசிடியூஸ் வந்து சேருது, கடைசியாக வந்து சேருது. அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாலியே டெயில் அப்படி வந்து சேர்ந்துச்சு, அதுக்கு பேர் பாலியே டெயில். இந்த ப்ராசஸுக்கு பேர் எம்ஆர்என்னுடைய 3' எண்டில் 200லேருந்து 300 பாலி அடினைல் ரெசிடியூஸ் வந்து சேரக்கூடிய இந்த ப்ராசஸுக்கு பேர் பாலி அடினைலேஷன், பாலி அடினைலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய. சரியா, ஸோ இப்படி தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூகேரியோட்ஸில்
ஃபார்ம் ஆகுது. எம்ஆர்என்ஏ மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சரில் நம்ம கொடுத்துருக்குறோம், என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், டிஎன்ஏ கொடுத்துருக்குறோம். டிஎன்ஏல என்ன நடக்குது பார்த்திங்கன்னா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நடந்து போயிட்டே இருக்குது இல்லையா. அப்படி எங்கே எங்கே ஸ்டார்ட்